ஒற்றுமை யாத்திரையின் மூன்றாவது நாள் பயணத்தின் போது வில்லேஜ் குக்கிங் யூடியூப் சேனலை சேர்ந்தவர்களுடன் ராகுல் காந்தி உரையாடினார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காண்டிபனிடம் கேட்கலாம். வணக்கம் காண்டிபன், விவரங்களை பதிவு பண்ணலாம். பிரியங்கா, ராகுல் காந்தி வந்து பாரத் ஜடோ யாத்ரா அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து கன்னியாகுமரியில துவங்கி காஷ்மீர் வரைக்கும் வந்து 150 நாட்கள் நடைபயணம் மேற்கொள்வதற்குண்டான திட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இன்று பொறுத்த வரைக்கும் மூன்றாவது நாள் நடைபயணம் இன்று காலை நாகர்கோயில் சாலைகள்ல வந்து துவக்கி இருக்கிறாரு. நாகர்கோயில் சாலையில துவக்கி அந்த நடைபயண பேரணியானது தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது. நடுவுல வந்து யார் யாரெல்லாம் ராகுல் காந்தி மீட் பண்றாருனாக்கா, விவசாய தமிழக விவசாயிகள் சங்கத்துல இருக்கக்கூடிய பி ஆர் பாண்டியரை சந்திக்கிறாரு. அப்ப பி ஆர் பாண்டியன் தமிழ்ல சொல்ற தங்களுக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகி வந்து ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்த்து ராகுல் காந்திக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இந்த கடந்த பட்ஜெட்ல வந்து விவசாயிகளுக்காக அறிவிக்கப்பட்ட அந்த பட்ஜெட்ல பெரும்பான்மையான திட்டங்கள் வந்து செயல்படுத்தல அப்படிங்கிற ஒரு விஷயத்த ராகுல் காந்தி கிட்ட கன்வே பண்றாங்க. அடுத்ததான் அவர் சந்திச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, வில்லேஜ் குக்கிங் சேனல் அப்படின்ற ஒரு சேனல் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சமைக்கக்கூடிய விஷயங்களை பிரபலமான ஒரு சேனலா யூடியூப் சேனல் இருக்கு. அதே நேரத்துல ஏற்கனவே ராகுல் காந்தி வந்தப்போ அந்த வில்லேஜ் குக்கிங் சேனல்ல போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி அவரே வந்து பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது தயிர் வெங்காயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை பேசிட்டு அந்த சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனல்ல இருந்த யூடியூபர்ஸ்களை எல்லாம் சந்திக்கிறாரு. எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி நலம் விசாரிச்சிருக்காரு. அதே நேரத்துல இந்த யூடியூப் சேனல்ல பத்தி விசாரிச்சிருக்கிறாரு. மேலும் வந்து அவர் செல்லக்கூடிய அந்த சாலைகள் முழுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்களும் சந்திச்சிருக்கிறார். பள்ளி மாணவர்களை சந்தித்து கைகளை கொடுத்து அவருக்கு வந்து சிறப்பான உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்காங்க. அந்த வரவேற்பை தொடர்ந்துதான் தற்போது நாகர்கோவில்ல தங்களுடைய மூன்றாவது நாள் பயணத்தை வந்து மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இந்த பயணத்துக்கு அடுத்து வந்து அடுத்த நாள் திட்டத்துக்கு உண்டான இன்று மாலை 6 மணி வரைக்கும் இந்த நடைப்பயணத்தை மேற்கொண்டு அடுத்த நாள் திட்டத்தை பணியை வந்து மேற்கொள்ள இருக்கிறார் ராகுல் காந்தி. பிரியங்கா, தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.